Hello everyone, this is Prashant again. I received another long comment from Dilshan. So Dilshan enna comment pannirukkarante, I'll just read it out to you all. I'm Dilshan. Na oru ponna love pandren. Naanga 3 years ah love pandrom. Enga rendu per veetliyum therinji enga veetla ottukra maari dhaan pesnaanga. Aana avanga veetla ottuka marukkraanga. என் லவ்வர் கொஞ்சம் பயந்த சுபாவம், அதனால் வீட்டுக்கு ரொம்ப பயப்படுறா. ஆனால் என் மேலே ரொம்ப பாசம். நாங்கள் ரெண்டு பேரும் படிச்சுட்ருக்கோம், ஃபைனல் எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அவளை பார்க்காம இருக்க முடியல, அதனால் ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் மீட் பண்ணி பஸ் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ஸ்க்கு பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். 3 times அவளை வீட்டில் மாட்டியும் ஒருத்தர் பார்த்துக்காம இருக்க முடியல. ஸோ கடைசியாக மீட் பண்ணி பேசணும், அதையும் யாரோ அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரிலிஜன் காஸ்ட் பிரச்சனை இல்லை, பட் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவளுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க, அதனால் ரொம்ப கஷ்டமான விஷயங்களை சொல்லக்கூடாது. நான் அவளை குழந்த மாதிரி பார்த்துக்குவேன். ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் கடைசியாக மாட்டின பிறகு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அழ வைக்கிறாங்க. எங்கள் லவ் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களும் எதிர்ப்பு. ஆனால் அவள் என்னை விட்டு போக மாட்டாள். என்ன எதிர்ப்பு வந்தாலும் நானும் அப்படி தான். எங்கள் ரெண்டு பேருக்கும் 18 years old தான் ஆகுது. ஸோ எப்படி அவங்க வீட்டில் உள்ளவங்கள எங்கள் லவ் அண்ட் மேரேஜ்க்கு ஒத்துக்க வைக்கிறது? நிறைய எதிர்ப்புகள் வருது. ப்ளீஸ் எனக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஸோ திஸ் இஸ் த கமெண்ட் கிவன் பை தில்ஷான். So Dilshan, after reading your long comment, I can understand your situation. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் 18 years old அண்ட் ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் ஃபைனல் எக்ஸாமை நீங்கள் 12th ஃபைனல் எக்ஸாமாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஐ ஆம் ஜஸ்ட் அசியூமிங் இட். பிகாஸ் 18 years oldனால் நீங்கள் 12th தான் படிச்சுட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் 3 years ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் லைஃப்பில் காஸ்ட் ப்ராப்ளம் ரிலிஜன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் இருந்தாலும் உங்களோட லவ்க்கு உங்கள் பேரண்ட்ஸோ அவங்க சைடில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ தில்ஷான், வாட் ஐ எம் கோயிங் டு சஜஸ்ட் டு யூ இஸ், 18 years falling in love with a girl truly is not a problem and அது வயசு. ஸோ வி கான்ட் டூ எனி திங் அபவுட் இட். அண்ட் உங்கள் ரெண்டு பேரோட லவ் மேரேஜுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தில்ஷான், யூ ஆர் ஜஸ்ட் 18 years old. ஸோ நீங்கள் ஒன்றும் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணணும், நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும். யு ஆர் நாட் அ மெச்சூர்ட் மேன், யூ ஆர் ஜஸ்ட் அ யங் பாய். ஆல்ரைட், ஸோ நத்திங் இஸ் ராங் இன் ஃபாலோயிங் இன் லவ் வித் அ கேர்ள் இன் த ஏஜ் ஆஃப் 18. பட் வாட்ஸ் ராங் இஸ் யு ஆர் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு டேக் கேர் ஆஃப் தட் கேர்ள். ஏன்னா இப்போவே நீங்கள் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுறத பற்றிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் இன்னும் 12th கம்ப்ளீட் பண்ணல. ஸோ திங்க் அபவுட் யுவர் ஏஜ் அண்ட் தில்ஷான், இஃப் யுவர் லவ் இஸ் ட்ரூ அண்ட் இஃப் தட் கேர்ள்ஸ் லவ் இஸ் ட்ரூ ஆன் யூ, ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் எனி திங். ஷீ வில் வெயிட் ஃபார் யூ. அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதுக்கான டைம் வந்தோன்னே யூ ஆல் கேன் கெட் மேரிட். பட் பிஃபோர் தட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். யூ ஹவ் ஃபெல் இன் லவ் வித் அ கேர்ள்
in 18 years. That is really a good thing. You are truly in love with her. But before that, you have to think about a lot of things. So ningonu college kuda join pannala, college complete pannum, college mudichana ungalkina or career choose pannum, whether you are going to be a businessman or you are going to enter into a job. So idellame nadakkanum. After that years pass aaga, you are not going to forget her. Even she will be there only. Yaru அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட முடியாது. ஸோ அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ யூ கான் டூ எனி திங் இன் திஸ் சுச்சுவேஷன் தில்ஷான் இஃப் தட் கேர்ள் ட்ரூலி லவ்ஸ் யூ. நான் இதை என்னோடய ரெண்டு மூணு வீடியோஸில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உங்களை உண்மையாலுமே லவ் பண்ணுறாங்கன்னா ஷி ஹாஸ் டு ஃபேஸ் எவ்ரி திங், ஷி ஹாஸ் டு ஹேண்டில் எவ்ரி திங் அண்ட் ஷி ஹாஸ் டு கம் ஃபார் யூ. You can't do anything in this. So neenga appo time kadaikum bodhu meet pandringa appdi neenga solittirundinga, ungalku nare edirppugal irukku. I can understand your situation. So na enoda previous video la sonna maari dhaan indha video la na solla poran. So next time when you see your girl, you have to tell this to her. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக யோசிக்கணும். இந்த டைமில் நம்ம பேரண்ட்ஸ் ஒத்துக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பைத்தியகாரதனமான சிந்தனைகள் உங்களோட இதுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி உங்களோட லவ்வரை மீட் பண்ணும்போது யூ ஹாவ் டு டாக் டு ஹர் இன் அ மெச்சூர்ட் வே. தில்ஷான் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட, நமக்கு இப்போ தான் 18 வயசு, நம்ம ஒன்றும் பிளஸ் டூ கூட கம்ப்ளீட் பண்ணல, நம்ம ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். ஏன்னா எல்லா லவ் மேரேஜஸும் ஈஸியாக நடந்து முடிஞ்சிடாது. ஏன்னா எல்லா லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஓவர் கம் எவ்ரி திங். ஸோ தட் இஸ் நேச்சர். ஏன்னா அந்த மாதிரி நம்மளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சொசைட்டி. யாராச்சும் ஒருத்தர் லவ் பண்ணாலே அது பாவம், அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளோட எல்டர்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்மளை பிரித்து வைக்கணும் அப்படின் தான் யோசிப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் சொசைட்டி இஸ். ஸோ யூ ஹாவ் டு டெல் ஹர் தட் நமக்கு 18 வயசு தான் ஆச்சு, நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ யூ ஜஸ்ட் டெல் ஹர் தட் ஐல் பி வெயிட்டிங் ஃபார் யூ. நான் காலேஜ் முடிக்கணும், அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல கரியரை நான் சூஸ் பண்ணும், சூஸ் பண்ணி என்னோடய சொந்தக்காக நான் நிற்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யூ. அதுக்கப்புறம் தான் நம்ம மேரேஜ் பற்றிலாம் யோசிக்க முடியும் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு பி வெரி ப்ராக்டிக்கல். அண்ட் இதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும், நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்ட்டு நான் நம்புகிறேன். இஃப் யூ வெயிட் ஃபார் மீ டெஃபினெட்லி வீ கேன் கெட் மேரீட் ஆஃப்டர் அனதர் 5 to 6 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி சஜஷன் விச் ஐ எம் கோயிங் டு கிவ் டு யூ. ஆல் ரைட். ஸோ தில்ஷான், ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். யூ ஆர் ஜஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்டு. உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். அண்ட் ஈவன் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் அவங்கள விட்டுருங்கன்னு அப்படின்னு சொல்லலை, பட் பிஃபோர் யூ திங்க் அபவுட் கெட்டிங் மேரிட் டு தட் கேர்ள், யூ ஹாவ் டு கெட் ஸ்ட்ராங்கர் இண்டிவிஜுவலி. So that is going to be my only suggestion. நான் சொன்னதை அப்படியே அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்கள் அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது. உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்குது தில்ஷான், அண்ட் ஆல்சோ யுல் பி ஹேவிங் அ பேரண்ட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் இன் ஃபியூச்சர். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ், அந்த பொண்ணு, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணுன்னா யூ ஹாவ் டு வின் இன் திஸ் லைஃப். ஸோ உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை இந்த சொசைட்டியில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஃபார் தட் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். And
that is the only solution and that is the only suggestion for you, Dilshan. I hope you got my point. Now, வேறு எதுவும் சொல்லணும்னு நினைக்கல, இதுதான் உங்களுக்கு சொல்லுவேன் பிகாஸ் யூஆர் ஜஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்ட். ஸோ நான் சொன்னது அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்கள், யூ ஆல் ஹாவ் டு வெயிட் ஃபார் அனதர் 5 to 6 இயர்ஸ். யூ ஹாவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ தில்ஷான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த சேலஞ்சஸ் தட் யூ கோயிங் டு ஃபேஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த சஜஷன் ஓகேனா யூ கேன் டேக் இட், அண்ட் இஃப் யூ நாட் ஓகே யூ கேன் டேக் யூர் ஓன் டிசிஷன். நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மை சஜஷன்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா யூ கேன் டேக் யூர் ஓன் டிசிஷன் பிகாஸ் இட்ஸ் யுவர் லைஃப். ஆல் தி பெஸ்ட், டா.